வணக்கம். இன்று திருக்குறளில் இறைவணக்கம் அல்லது கடவுள் வாழ்த்து என்று சொல்லப்படுகிற முதலாவது அதிகாரத்தின் இறுதி குறளை பார்ப்போம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். பிறவி என்பது ஒரு மாந்தன் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் இறக்கின்ற வரை, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கின்ற வாழ்க்கை பயணத்தை பிறவி என்று கூறுகின்றார்கள். இந்த வாழ்க்கை பயணமானது திருக்குறளிலே வள்ளுவ பெருமானால் ஒரு பேராழியாக பெருங்கடலாக ஓமிக்கப்படுகின்றது. கடலில் நீந்துகின்ற ஒருவர் மிக எளிமையிலே நீந்தி கரை சேர்ந்துவிட முடியாது. கடல் என்பது ஆழமானது, கடல் என்பது அலைகள் நிரம்பியது. கடலில் சில இடங்களிலே நீர்ச்சுழல் தோன்றும், நீருக்குள் அலை வேகமாக வீசும், அழுத்தங்கள் மிகுந்திருக்கும். எனவே இத்தகைய ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு கடல் செலவினை பயணத்தை ஒருவர் கடக்கின்ற பொழுது மிகப்பெரிய இடர்பாட்டை எதிர்நோக்க வேண்டி வரும். பல்வேறு துன்பங்கள், சுமைகள், துயர்கள் சூழ்ந்ததுதான் இந்த கடல் பயணமும். எனவே வாழ்க்கை என்பதும் இத்தகைய பல்வேறு இன்னல்கள் நிறைந்ததே. பிறந்தது முதல் இறக்கின்ற வகை வரையில் எல்லா வகைய இன்பத்தோடும் எந்த துன்பமும் இல்லாமல் இடர்பாடு இல்லாமல் ஒருவர் வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கை செல்கையில் அவர் கடந்து சென்றுவிட முடியாது. அவருக்கு பல்வேறு தொல்லைகள் இடர்பாடுகள் அவரை வந்து சூழும். அவருடைய மன உணர்வுகள் பண்படாது இருக்கும். இயல்பாகவே மாந்தனுடைய உள்ளமானது, உணர்வானது இன்பம் துய்க்கக்கூடியது. அந்த இன்பம் துய்க்கக்கூடிய அந்த உள்ள உணர்வால் மாந்தன் இந்த உலகத்திலே இன்பத் துய்ப்புக்காகவே தன் வாழ்க்கை செல்கையை கடக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அப்படிப்பட்ட நிலையிலே அவன் தன்னுடைய ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். ஆசையானது மூன்று நிலைகளில் படிந்திருக்கிறது. ஒன்று மண்ணாசை, இன்னொன்று பொன்னாசை, இன்னொன்று பெண்ணாசை. இந்த மூன்று ஆசைகளும் ஒரு மாந்தனுக்கு ஏற்படுகின்ற கண்மங்களாகவும் மாயைகளாகவும் இருக்கின்றன. இந்த ஆசைகளில் அவன் வெறித்தனமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வானேயானால் அவனுடைய வாழ்க்கையானது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைவடைகின்ற ஒரு பேரின்பத்தை காணுகின்ற ஒரு வாழ்க்கையாக அமையாது. அந்த வாழ்க்கைக்குள்ளே அவன் 10 11 அத்தோடு இது ஒன்று என்று ஒரு சிறப்புக்குரிய மாந்தனாக இல்லாமல், ஒரு பெருமைக்குரிய மாந்தனாக இல்லாமல் இந்த ஆசை துய்ப்புகளுக்காகவே வாழ்ந்து வாழ்க்கை முடித்துக் கொள்வான். அந்த வாழ்க்கை அவனுக்கு பெருமை சேர்க்காது. எனவே அந்த பிறவியானது அவனுக்கு ஒரு பெருமையை, ஒரு பேற்றினை தரக்கூடிய ஒரு பிறவியாக இருக்காது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவன் தன்னை இந்த வாழ்க்கை பயணத்தில் ஈடேற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் இறுதியிலே அவன் நிறைவடைகின்ற, போற்றப்படுகின்ற அந்த கரையை அவன் கடந்து அங்கே அவன் மகிழ்ச்சி வர வேண்டுமென்றால் அவனுக்கு வழிகாட்டல்கள் தேவை. அந்த வழிகாட்டல்கள் யாரால் காட்டப்பட முடியும் என்றால் தகுதியானவர்களால் காட்டப்பட முடியும். அப்படிப்பட்ட தகுதியானவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள்? வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர்கள், ஈடு இணை சொல்ல முடியாத பெருமைக்குரியவர்கள், பொய்தீர்ந்த ஒழுக்க நெறி சார்ந்தவர்கள், எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர்கள், அறிவு நிரம்பியவர்கள், உண்மையானவர்கள், அறம் சார்ந்தவர்கள், தனிந்த பண்புடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள், எளிய குணத்தினராக இருக்கக்கூடியவர்கள் என்று ஒரு சிறப்புக்குரிய மாந்தனுக்கு என்னென்ன வகையான ஒரு பெருமை சார்ந்த குணங்கள் எல்லாம் இருக்குமோ அந்த குணங்களில் குன்றை போல் உயர்ந்து நிற்கக்கூடிய பண்பை உடையவர்கள், அதாவது குணமென்னும் குன்றேறி நிற்கக்கூடிய தன்மை உடையவர்கள், இப்படிப்பட்ட பெருமக்களுடைய வழிகாட்டுதலை அவன் பெறுதல் வேண்டும். அப்படிப்பட்ட வழிகாட்டுதலை அவன் பெறுகின்ற பொழுது அவன் வாழ்கின்ற வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற இன்னல்கள், அவன் வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக அடைவதற்கு அவனுக்கு தடையாக வரக்கூடிய தடங்கல்கள், அவற்றையெல்லாம் அவன் கடந்து செல்ல முடியும். பட்டறிவு உடையவர்களுடைய
தெளிந்த சிந்தனை ஞானம் பெற்றவர்களுடைய அந்த வழிகாட்டல்களை அவன் கேட்டு தெளிவு பெற்று அவனுக்கு ஏற்படுகின்ற இந்த துன்ப துயர் இடர்பாடுகளை எல்லாம் கண்டறிந்து அதை கடக்கின்ற பொழுது அவன் தனக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் எத்தகைய இன்பத்தை எத்தகைய மனநிறைவை அடைந்தார்களோ அந்த மனநிறைவை இந்த பிறவியில் அவன் பெறுதல் முடியும். எனவே பெருங்கடலில் கடப்பதற்கு எப்படி ஒரு புனையானது கடந்து செல்வதற்கு பேர் உதவியாக இருக்கிறதோ அதுபோல இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த மாந்தனானவன் ஒரு சிறப்புக்குரிய மாந்தன் என்ற அந்த பெருமையை பெறுவதற்கு, அப்படிப்பட்ட மாந்தன் என்ற அந்த பெருமைக்குரிய தகுதியை அடைவதற்கு இந்த மாந்தனானவன் நல்ல தகுதி வாய்ந்த சான்றோர்களுடைய துணையை பெறுதல் மிக மிக இன்றியமையாதது. தக்காரின் துணையை பெறாத காரணத்தினால், தக்காரின் வழியை பின்பற்றாத காரணத்தினால், தக்காருடைய நல்ல அறநெறிகளை ஆய்ந்துணர்ந்து கேட்டு அதை உணர்ந்து அதன்படி வாழாத காரணத்தினால் மாந்தர் பலர் இந்த வாழ்க்கையிலேயே வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே பல்வேறு தவறுகளை தப்புகளை குற்றங்களை புரிந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு நிறைவடைய நிறைவுள்ள வாழ்க்கையாக வாழாமல் சீரழிந்து விடுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு கருத்தினை ஒரு சிந்தனையினை ஒரு வழிகாட்டியாக இந்த குரலிலே வள்ளுவ பெருமான் கூறுகின்றார். நாம் எப்பொழுதுமே ஏனைய குரல்களில் நாம் கண்டது போல அடி சேர்தல், இறைவன் அடி சேர்தல் என்ற இந்த சொல்லாட்சியானது அவருடைய காலை போய் பற்றி கொள்ளுதல் என்பது அல்ல. கால்கள் என்பன எதற்கு எடுத்துக்காட்டாக காட்டப்படுகின்றன? அடிக்கடி தொடர்ந்தாற்போல இந்த இறைவணக்கம் என்ற அதிகாரத்திலே பண்ணி பண்ணி மீண்டும் மீண்டும் இதனை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். கால்கள் நடப்பதற்கு உதவுகின்றவை. மாந்தன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்து செல்வதற்கு தன் காலை பயன்படுத்துகின்றான். காலால் நடப்பது நடை. அந்த நடையை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையில் நடப்பது, வாழ்க்கையில் வாழ்வது, வாழ்க்கையில் வாழ்வது வாழ்க்கை நடை. அந்த வாழ்க்கை நடை நடத்தையானது. அந்த நடத்தை என்பது ஒரு ஒழுக்கம் சார்ந்ததாக, பொய்தீர்ந்ததாக, உண்மையானதாக, மெய்யானதாக இருத்தல் வேண்டும். அப்படி மெய்யானதாக வாழுகின்ற அந்த வாழ்க்கை நடையை, அந்த வாழ்க்கை நடையை பின்பற்றி செல்லுதல் எனும் பொருளிலே இந்த அடிசீர்தல் எனும் சொல்லாட்சி திருக்குறளிலே ஆங்காங்கே பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த இறைவணக்கம் என்ற அதிகாரத்திலே பயன்படுத்தப்படுகிறது. இறைவன் என்ற அந்த சொல்லாட்சி நமக்கு இறுதியாக இருப்பவன் என்ற பொருளிலும், முடிவு காட்டக்கூடியவன் என்ற பொருளிலும், இயக்குபவன் என்ற பொருளிலும், ஆளுபவன் என்ற பொருளிலும், வழிநடத்துபவன் என்ற பொருளிலும் இங்கே காட்டப்படுகின்றது. ஒரு மன்னனை இறைவன் என்று சொல்கிறார்கள், சான்றோடை இறைவன் என்று சொல்கிறார்கள். இறை என்பது ஆளுமை உடையவனை இறை, அந்த ஆளுமைக்கு இறை என்ற ஒரு பொருளும் உண்டு. எனவே இறைமை என்பது இங்கே ஆளுமை என்ற அந்த பொருளையும் தருகின்றது. ஒரு நாட்டின் அந்த நாட்டுக்குரிய மக்களுடைய உரிமை பறிபோய்விட்டால் அந்த மக்களுடைய இறைமை பறிபோய்விட்டது என்று கூறுகிறார்கள். எனவே இங்கு இந்த இடத்திலே இறைமை என்பது இந்த பேரண்ட பெரும் புடவியை இயக்கி கொண்டிருக்கிற இயக்கத்தையும் குறிக்கும். அதே போல ஒரு நாட்டை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு மன்னனையும் குறிக்கும். இந்த உலகத்தை மிகச்சிறந்த ஒரு நெறியான உலகமாக இயங்குவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று வள்ளுவர் இன்னொருத்தி சொல்வது போல அந்த பண்புடையாரையும் குறிக்கும், சான்றோர் பெருமக்களையும் குறிக்கும். மிகச்சிறந்த உயர்ந்த வான் போல உயர்ந்த அந்த வாளறிவு பெற்றவர்களை, வான் போல உயர்ந்த வாளறிவு பெற்ற வானவரையும் குறிக்கும். வானவர் என்றால் வான் போல வானளவு உயர்ந்த அறிவை பெற்றவர்கள் என்று பொருள், ஞானத்தை பெற்றவர்கள் என்று பொருள். அவரே வானவர். வானவர் என்றால் வானத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்று பொருள் அல்ல, வானளவு உயர்ந்த ஞானத்தை பெற்றவர்கள், அறிவை பெற்றவர்கள் என்று பொருளாகும். எனவே அத்தகைய சான்றோரை நெறியாளரை நாம் உணர்தல் வேண்டும், பின்பற்றல் வேண்டும். வள்ளுவனே ஒரு இறைவனாக இருக்கின்றார், வள்ளுவனே ஒரு வாளறிவனாக இருக்கின்றார், வள்ளுவரே தனக்குவமை இல்லாதவராக இருக்கின்றார், வள்ளுவரே பொய் தீர்ந்த ஒழுக்க நெறியாளராக இருக்கின்றார், வள்ளுவரே வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவராக இருக்கின்றார், வள்ளுவரே மலர்மிசை ஏகியவராக இருக்கின்றார்,
வள்ளுவரே இருள் சேர் இருவனை சேரா இறைவனாக இருக்கின்றார். இப்படியாக வள்ளுவரே நமக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக எடுத்துக்காட்டாக இயங்கக்கூடிய திருக்குறள் வாயிலாக அந்த குறள் நெறி வாயிலாக அவர் இயங்குகின்றார். திருக்குறளை இயற்றிய வள்ளுவ பெருமான் ஒரு தோற்றம் ஒரு கருத்து இவர்தான் வள்ளுவர்தான் இயற்றினார் என்று. ஆனால் அந்த வள்ளுவ பெருமான் வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய உருவத்தால் அல்ல. அந்த உருவம் என்பது ஒரு கற்பனை மாயை, பின்னால் வடிவமைக்க பெற்றது. பிற்காலத்தில் வந்தவர்களால் இப்படி தாடி வைத்தவர், கொண்டை வைத்தவர், கையில் எழுத்தாணி வைத்திருப்பார், ஓலைச்சுவடி வைத்திருப்பார், அமர்ந்த வண்ணம் இருப்பார் என்று யாரோ ஒரு ஓவியன் வரைந்த தோற்றத்தை காட்டினார்கள். மிக அண்மையிலே 1960களிலே அதையே அரசு ஏற்றுக்கொண்டது, அதையே உலகத்துக்கு அறிவித்தார்கள். எனவே அந்த கற்பனை உருவமானது மனத்தில் படிந்தது. கண் மூடி வள்ளுவன் என்று சொல்லிக் கொண்டால் அந்த கற்பனை உருவம் நம் முன்னால் தோன்றுகிறது. ஆனால் அதுதான் அந்த வள்ளுவனுடைய உருவமா என்றால் அது நமக்கு தெரியாது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு வாழ்ந்தவன் வள்ளுவன். ஆனால் அந்த வள்ளுவனை வாழ்வித்துக் கொண்டிருப்பது எது? வள்ளுவன் இவ்வளவு பெரிய உயர்வான ஒரு பெருமகன் என்று அவரை உலகமெல்லாம் போற்றும்படியாக செய்து கொண்டிருப்பது எது? நாம் இன்றைக்கும் வள்ளுவரை போற்றுகிறோம் என்றால் அதற்கு எது காரணமாக அமைந்திருக்கிறது? அவர் தீட்டிய அந்த திருக்குறள் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இலங்குகின்ற 1330 அருங்குறள்கள். எனவே நாம் போற்ற வேண்டியது, நாம் பின்பற்ற வேண்டியது, நாம் பேணி புரந்து வாழ வேண்டியது அந்த திருக்குறள் வழிநெறியையே, பொய்தீர்ந்த அந்த ஒழுக்க நெறியையே. எனவே உருவம் என்ற வள்ளுவ பெருமான் மீது நாம் மதிப்பு வைத்திருந்தாலும், அந்த மெய் தோற்றத்தின் மீது நாம் மதிப்பு வைத்திருந்தாலும், அதற்கு அப்பால் காலம் கடந்து விளங்குகின்ற அந்த நிலையான மெய்யியலாகிய வள்ளுவரின் மெய்யியல் மீது நாம் மதிப்பு வைத்து வாழ்வதே வள்ளுவ நெறியை பின்பற்றுவதற்கு, வள்ளுவரை போற்றுவதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வழியாக அது அமையும். எனவே குறள் நெறியை போற்றுவோம், குறள் வழி வாழ்வோம். இனி அடுத்து நாம் 2வது அதிகாரத்திற்கு, வான் சிறப்பு என்ற அந்த 2வது அதிகாரத்திற்கு நாம் செல்லுவோம். நன்றி, வணக்கம்.